தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் 1916லேருந்து 1918 வரைக்கும். லோகமானிய பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க தலைமையில் தான் தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சரி, இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய பின்னணி என்ன அப்படின்னா, முதல் உலகப் போரும் அந்த முதல் உலகப் போரில் இந்தியா பங்கேற்றதும் தான் தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணின்னு சொல்லியிருக்காங்க. 1914 வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனிக்கு எதிராக போர் வந்து அறிவிச்சிருச்சு. அந்த நிலையில் மிதவாத தேசியவாதிகள் அப்புறம் தாராளமய தலைமை இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் அரசு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, முதல் உலகப் போருக்கு அப்புறமா தன்னாட்சியை வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல் உலகப் போருடைய நிறைய நாடுகளுக்கு, அதாவது பல அரங்குகளுக்கு இந்திய துருப்புகள்லாம் அனுப்பப்பட்டுச்சு, இந்திய படை வீரர்கள்லாம் அனுப்பப்பட்டாங்க. ஆனால் இந்த குறிக்கோள் குறித்து பிரிட்டிஷ் அரசுக்கு எந்தவித உறுதிப்பாடுமே இல்லை. ஆனால் பிரிட்டிஷ் வந்து உறுதி அளிச்சிச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தன்னாட்சி கொடுக்குறோன்னு, அதை வந்து பிரிட்டிஷ் நிறைவேற்ற தவறிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசுக்கு நெருக்கடி தர்றதுக்காக புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பாக இது வந்து உருவெடுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுப்பாதையை வகுப்பதற்கான முயற்சியை நோக்கி காங்கிரஸுடைய 1916 வருடாந்திர அமர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெண்டு முக்கிய மாற்றத்தோடு தொடங்குச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா மேத்தா அப்புறம் கோகலே இவங்களுடைய மறைவு. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, காலனி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பொதுவான முன்னணியை வந்து வைக்கணும், அதுக்கு மிதவாத தேசியவாதிகளை கட்டாயப்படுத்தின அன்னி பெசண்ட்டோடைய அதிகரித்து வரும் புகழ், இது வந்து இன்னொன்று. அப்புறம் லக்னோவில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா 1916 தீவிர தேசியவாத குழுவினரையும் கட்சியில் சேர்க்க வந்து அனுமதி வழங்கினாங்க. 1916 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை வந்து நிறுவினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தன்னாட்சி இயக்கத்தை முதல் முதல்ல நிறுவியவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். எப்போன்னா 1916 ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறம் 1916 செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கிறதுக்கு முடிவு செஞ்சார். எப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு இல்லாமலேயே தன்னாட்சி இயக்கத்தை வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தொடங்கிட்டார். என்னென்னா முன்னாடி வந்து ஒரு பொதுவான முன்னணி வைக்கிறதுக்காக மிதவாத தேசியவாதிகளை வந்து கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அன்னி பெசன்ட். அதுக்கப்புறமா காங்கிரஸுடைய ஆதரவு இல்லாமலேயே தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அன்னி பெசன்ட். திலகர் வந்து 1916 ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருக்காரு, அன்னி பெசன்ட் வந்து 1916 செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க தன்னாட்சி இயக்கத்தை. ரெண்டு அமைப்புகளுமே ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்பட்டுச்சு. பத்திரிகை உரைகள், பொதுக்கூட்டம், விரிவுரைகள், விவாதங்கள், அப்புறம் தன்னாட்சிக்கு ஆதரவாக சுற்றுப்பயணம், இதெல்லாத்தையும் மூலமாக தீவிர பிரச்சார இயக்கத்தை நடத்த தன்னாட்சி இயக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பட்டுச்சு. அப்புறம் இளைஞர்களை அதிக அளவில் சேர்க்கறதுல இந்த இயக்கங்களை ஊரகப் பகுதிக்கு கொண்டு சேர்க்கறதுலையும் ரெண்டு அமைப்புமே வெற்றி பெற்றுச்சு, திலகருடைய அமைப்பும் அன்னி பெசண்டோட அமைப்பும். இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான கொள்கை, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தோட பெரும்பான்மையான கொள்கை வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்தோடைய தன்னாட்சி இயக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள், அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சியை அடைவது, இது வந்து ஒரு குறிக்கோள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படின்ற தகுதியை வந்து அடையிறது, ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, அப்புறம் நியூசிலாந்து. இதுக்கப்புறமா அரசாட்சி சாராத நிலை வந்து வழங்கப்பட்டது. அரசாட்சி சாராத நிலை அப்படின்னா மன்னராட்சி இல்லாத மக்களாட்சி நிலை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுச்சு, இது வந்து ஒரு குறிக்கோள். அப்புறம் இவங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை வந்து கையாள்றது, இதுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கத்துடைய ஒரு குறிக்கோள். முதல்ல வந்து பாருங்கள், அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ளேயே தன்னாட்சியை வந்து அடையிறது, இந்தியாவுக்குன்னு ஒரு தன்னாட்சி அடையிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படின்ற தகுதியை வந்து அடையிறது, அது ஒரு குறிக்கோள். அப்புறம் ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, அப்புறம் நியூசிலாந்து, இந்த நாடு மாதிரியே அரசாட்சி இல்லாமல் மக்களாட்சி நிலை வந்து வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அர்த்தம் அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டுச்சு. இவங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்காக வன்முறை இல்லாத ஒரு வழிமுறையை வந்து கையாள்றது, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோள். இதுதான் தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள். இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து 1915 செப்டம்பரில் வந்து சொல்லியிருக்காங்க தன்னாட்சியை பற்றி. இதை வேணும்னா ஒருத்தர் நீங்கள் புக்கில் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. லக்னோ ஒப்பந்தம் 1916, தன்னாட்சி இயக்கம், அதுக்கப்புறமா மிதவாத தேசியவாதிகள், அப்புறம் தீவிர தேசியவாதிகள், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தது. இது காரணமாக முஸ்லீம்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தத்தப்போ தான் முஸ்லீம்களோட இவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. லக்னோ ஒப்பந்தத்தப்போ காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் ரொம்பவும் சீக்கிரமாக விரைவிலேயே தன்னாட்சி வேணும் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலாக முஸ்லீம் லீக்குக்கு தனி தொகுதி வழங்குற திட்டத்தை காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குச்சு.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் பிரிட்டிஷாரின் பதில் நடவடிக்கை. சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னை பெசன்ட் அம்மையாரும் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புனாங்க. எழுப்பி இந்த சுயராஜ்யத்துக்கான கோரிக்கை வந்து பிரபலமாச்சு. இதுக்கப்புறமா ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களை தனிமைப்படுத்தி அவங்களுடைய செயல்பாடுகளை முடக்கிற அதே பழைய திட்டத்தை தான் ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டுச்சு. அப்புறம் 1919 மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை ஆங்கிலேய அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிச்சு. என்ன இந்த மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னா, இந்தியா தன்னாட்சி நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற உறுதி கூறப்பட்டுச்சு. அதுதான் இந்த மாண்டேக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919 அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஆண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்திய தேசியவாதிகளுக்கு இடையில் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு பேரிடியாக வந்து விழுந்துச்சு இந்த ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசு இயற்றுச்சு. இது என்னென்னா தன்னிச்சையான கைது அப்புறம் கடும் தண்டனைகளுடன் கூடியது தான் இந்த ரவுலட் சட்டம். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.